கணிசரா. தாங்களா? சற்றுநில், இடம் நான் பேச வேண்டும். வந்து பேசிக் கொள்கிறேன். இப்போது அவசரமாக உங்கள் பக்தன் ஒருவனை பிடிப்பதற்காக போய்கொண்டிருக்கிறேன். அது விஷயமாகத்தான் நானும் பேச வந்தேன். பக்தர் எனது பரம பக்தன். ஆவும், அவனை விட்டுவிடு. உங்கள் பக்தன் என்பதற்காக என் கடமையை நான் ஆற்றாமல் இருக்க முடியுமா? யாராக இருந்தாலும் சரி, ஏழரை ஆண்டு காலம் பலனை அனுபவித்தே தீர வேண்டும். பாவம் அவன், அவனை விட்டுவிடு. ஓ, பறந்தாமா? உங்களுக்காக வேண்டுமானால் ஏழரை மாதம் பிடித்துக் கொள்கிறேன். ஐயோ பாவம். சரி, ஏழரை நாள். வேண்டாம். ஓ, சனீஸ்வரன் பிடிக்காவிட்டால் சக்தியின் கோபத்திற்கு நான் ஆளாக வேண்டி வருமே. சரி, ஒன்று செய். வேண்டுமானால் ஏழரை நாழிகைகள் மட்டும் அவனை பிடித்துக் கொள். ஏழரை நாழிகை நான் பிடித்தாலும் ஏழரை ஆண்டு காலம் அனுபவித்த பலன் வந்து சேரும். வரட்டுமா பரந்தாமா? அடகா, காக்காய்க்கு சாதம் போட மறந்துட்டே. அதனால என்ன, நாளைக்கு சேர்த்து போட்டால் போகிறது. எள்ளு தொகையில சார்த்தத்துக்கு தானே சேர்த்துக் கொள்வார்கள். எள்ளு திருக்க நமது செய்ய நேரம் இல்லை. அதனாலதான் சனியர் பிடித்த கல்லு அரிசி நன்றாக கலைந்து போடக்கூடாதா? இவர்கள் வாக்கிலே வந்து விட்டோம். இனி பட்டரை பிடிக்க வேண்டியதுதான். முதேவி, நான் என்ன பண்றது? அரிசி போறாம ஒரே கல்லு. அந்த தத்திர பிடிச்ச அரிசி எத்தனை தடவை கலைஞ்சாலும் ஒரே கல்லு மண்ணுமா தான் இருக்கு. கொஞ்சம் சாத்தம் வந்து படிக்கட்டுமா? பிடித்த சாத்தம் வேண்டாம். பிடிப்பதற்கு வசதியாக குதிகாலில் ஜலம் படவில்லை. ராவணனை பிடித்ததை போல் பட்டரை பாதச்சனியாக பிடிப்போம். சனிய, அப்பாவுக்கு மன்னர் இன்னும் பொருள் அனுப்பவில்லையே என்று கவலை. அதனால் தான் எரிந்து விழுகிறார். எல்லாம் உன் தரித்திரம் தான். பொருள் வந்து சேரவில்லை. அம்மா, சம்பந்தி ஆத்துக்காரர்கிட்ட 1008 வர இன்னைக்கே தரதா வீராப்பா சொல்லிட்டே? ஒருவேளை மன்னர் மறந்து போயிட்டாரோ? மன்னன் மறந்து இருக்க மாட்டான். நமது நேரம் மன்னனை மறக்க வைத்து விட்டது. சனியா, இப்ப என்ன செய்யறது? என்ன செய்வதா? அன்று திருடன் திருமங்கை ஆழ்வாரானான். இன்று இந்த திருமாலின் பட்டர் திருடனாக வேண்டியதுதான். இப்ப நடக்கிற வழியா ஏதாவது சொல்லுங்களே. திருவேங்கடத்தான் கழுத்தில் பொருளும் காசுமாலியை திருடினால்தான் நடக்கும். அரண்மனையிலிருந்து காவலர்கள் வந்திருக்கிறார்கள். பாருங்கள், மன்னர் அனுப்பினாரா? ஆமாம். என்ன சொல்லி அனுப்பினார்? மன்னர் வீரன் உங்களை கொண்டு வர சொன்னார். நான் பொண்ணை கொண்டு வர சொன்னால் அவர் என்னை கொண்டு வர சொன்னாரா? ஏன், சபையில் எல்லோரும் நான் தந்து தனது தான தர்ம வீர சூர கம்பீரத்தை பறைசாற்றிக் கொள்ளவா? வர முடியாது. நீங்கள் வராவிட்டால் உங்களை கைது செய்து கொண்டு வரும்படி அமைச்சரின் ஆணை. அத்தஜாம பூஜைக்கு சென்றிருந்த மன்னர் பெருமாள் கழுத்தில் இருந்த காசுமாலை களவாடப்பட்டதை கண்டிருந்தார். உங்கள் மகளின் திருமணத்திற்காக அந்த காசுமாலை நீங்கள் தான் திருடியிருக்கிறீர்கள். அந்த குற்றத்திற்காக உங்களை கைது செய்து கொண்டு வரும்படி அமைச்சரின் ஆணை. கண்ணனுடைய காசுமாலையை நான் திருடினேனா? கண்ணா, 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 கள்ளவர்களாக வந்த நீ என்னை கல்வனாக்கி பார்ப்பதற்கு காரணம் என்ன? கண்ணா, 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 பட்டரே, நீ ராத்த நண்பர் என்பதால் மன்னர் உம்மை விசாரிக்க விரும்பவில்லை. அந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார். அமைச்சரே, நான் நிரபராதி. ஆண்டவருடைய நகி நான் திருடவில்லை. மன்னர் உமக்கு 1008 வராகன் தருவதாக கூறியிருந்தாரா? ஆமாம். அது சரியான நேரத்தில் கிடைக்கவில்லை என்பதால் நீர் திருடியிருக்கிறீர் என்று நான் கூறுகிறேன். இல்லை, இல்லவே இல்லை. யார் அங்கே? பட்டர் வீட்டில் என்ன பேசிக் கொண்டிருந்தார்?
திருவேங்கடத்தான் கழுத்தில் இருக்கும் காசு மாலையை திருடினால் தான் திருமணம் நடக்கும் என்று சொன்னார். அது வந்து கேள்விக்கு பதில் கூறியது உண்டா? ஆமா. இப்போது ஏன் திருடியதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறேன்? கண்ணா, கண்ணா, நான் திருடியனா? நான் திருடனா? பதில் சொல்லு கண்ணா. கண்ணா, உனக்கு ஆறு காலமும் பூஜை செய்ததை தவிர வேற எதுவுமே தெரியாது என்னை திருடன் என்று சொல்லுகிறார்கள். கண்ணா, நான் நிரபராதி. நான் நிரபராதி என்று சொல்லு கண்ணா. ஓடி வா கண்ணா. கண்ணா, 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 கண்ணா. அமைச்சரே, பட்டர் பழைய கைகார் பைத்தியம் போல் அடிக்கிறார். இவரை நம்பக்கூடாது. தாங்கள் உத்தரவிட்டார். உண்மையை நான் வரவழைக்கிறேன். பட்டரே, உண்மையை ஒப்புக்கொள்ளும் வரை இந்த தவுக்கு உமது உடலோடு உறவாடும். கிருஷ்ணா, 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 நிறுத்திகள். பழகிய தோஷத்திற்காக இந்த தண்டனையோடு இவரை விட்டுவிடுங்கள். இவரது கடந்த கால பகவத் சேவைக்கு மதிப்பளித்து இனி இவர் கோயிலுக்குள் நுழையக்கூடாது, தெய்வப்பணிகளில் ஈடுபடக்கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் இவரை விடுதலை செய்ய. நீயே கதி என்று சேவார்த்தி செய்த எனக்கு சரியான பரிசு கொடுத்து விட்டார். கண்ணா, என்னை ஆழ்வார்கள் வரிசையில் சேர்க்காவிட்டாலும் ஆட்கொள்வா என்று நினைத்தேனே. உன்னை கண்ணால் பார்க்கவே கூடாது என்று என்னை தண்டித்து விட்டாய். கண்ணா, எந்த குளத்திலிருந்து நீர் எடுத்து உனக்கு அபிஷேகம் செய்தேனோ அதே குளத்தில் என்னை மாய்த்துக் கொள்கிறேன். கண்ணா, என்னை மாய்த்துக் கொள்கிறேன். பெட்டரே, வார் வார். நீர் யார்? என்னை ஏன் தடுக்கிறீர்? பார்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது, அதனால் காட்டேன். நீங்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? நானும் ஒரு ஈஸ்வரன். நல்லாற்றில் குடியிருக்கும் சனீஸ்வரன், தர்பாரணேஸ்வரனால் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஊழியர். கால தேவனும் நானும் கடமையை செய்யும் தர்ம தேவதைகள். தாங்கள் தானாது? காகஸ்வஜாய வித்மகி, கட்சகஸ்தாய தீமகி, தன்னோமந்த பிரஜோதயா. பட்டரே, விதி என்னும் பாதையின் மயில் கல்லாகிய நான் ஏழரை ஆண்டு காலம் உம்மை பிடித்து ஆட்டி வைக்கும் நேரம் வந்தது. திருமால் திருவாய் மலர்ந்தருடையதால் ஏழரை நாடிகை மட்டுமே உம்மை பிடித்தேன். அந்த நேரம் முடிந்து விட்டது. பச்சை மா மலைவண்ணன் அச்சுதன், அந்த திருமாலே இந்த ஆண்டிக்காக தங்களிடம் பிச்சை கேட்டானா? எனக்கு இனி சொர்க்கமும் தேவையில்லை. ஹரீஸ்வர பகவானே, ஒரு விஜ்ஞாபனம். பரந்தாமனே கதியென கிடக்கும் என்னையே இந்த பாடுபடுத்தி விட்டீர்களே. ஏது மரியாத மக்கள் தங்கள் பிடியில் சிக்கினார்கள் என்றால் அவர்கள் என்ன பாடுபடுவார்கள்? அதற்கு பரிகாரம் சொன்னால் உபகாரமாக இருக்கும். சர்வே ஜனா சுகினோ பவந்து என்று உலக நன்மையை கருதும் ராமானுஜ பட்டரே கூறுகிறேன். சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து காக்கைக்கு எள்ளும் தயிரும் கலந்த சாதம் கொடுத்து கருங்குவளை மலர்களால் யமனுக்கு அர்ச்சனை செய்து எள் முட்டணத்துடன் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி எள்ளுருண்டையும் எள்ளு சாதமும் ஏழை எளியவர்களுக்கு தானம் கொடுத்தால் சுபம் உண்டாகும். திருநள்ளாற்றில் குடியிருக்கும் நான் என் திசை முடியும் போது ஒவ்வொருவருக்கும் மாபெரும் நன்மைகளை செய்வேன். இது உறுதி. சஞ்சலம் தீர்ப்பாய் சனி பகவானே, சங்கடம் தவிர்ப்பாய் சனி பகவானே. சனி கொடுத்தால் எவர் தடுப்பர்? ஈஸ்வரா.